வணக்கம் நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே. அப்புறம் இன்னைக்கு சென்னையோட ஹாட் டாபிக் என்ன? இன்னைக்கு சென்னையோட ஹாட் டாப்பிக்கே வந்து சேக்வேராவோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எங்கே பார்த்தாலும் சோஷியல் மீடியாவில் வந்து சேக்வேராவோட பொண்ணு வந்திருக்காங்க அப்படின்ட்டு பயங்கர வந்து ஒரு வரவேற்பு இருக்கிறதா நான் பார்த்தேன். அதை பற்றி நம்ம பேசுவோமா என்ன? நிச்சயமா, ஏன்னா அதை பற்றி பேசாமல் இன்றைக்கி வேற அதை பற்றி பேசுறது. ஏன்னா ஒரு ஒரு நாட்டில் வந்து அந்த நாட்டுக்கான தலைவன் வந்து இறந்து போனேன் அப்படின்னா மக்கள் கண்ணீர் செந்துறது ஓகே. ஆனால் ஒட்டுமொத்த உலகமே வந்து ஒருத்தர் மனுஷன் இறந்து போனதுக்கு கண்ணீர் செந்துச்சு அப்படின்னா அது இந்த சேகுவேரா அப்படிங்கிற மனுஷன்தான். ஆமாம், நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் ஏன் வந்து சேகுவேராவுக்கு இவ்வளோ தூரம் வந்து மரியாதை இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது. ஆமாம் ஆமாம், எனக்கு என்னென்னா சேகுவேரா அப்படிங்கிறவர் ஒரு வேற ஒரு நாட்டுக்காரர். ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் வந்து அவங்க பொண்ணு வந்திருக்காங்க அப்படின்ட்டு கட்சியிலேருந்துலாம் வந்து அவங்களுக்கு வரவேற்பு நடத்துனாங்க, அதெல்லாம் பார்க்க முடிஞ்சு. அவங்க பேர் அலிடா, அலிடா குவேரா. குவேராங்கிறது அவங்க குடும்பத்தோட பேர். ஓகே, இதெல்லாம் வந்து எப்படி வந்து தமிழ்நாட்டில் வந்து எப்படி அவங்க ஒரு வெளிநாட்டுக்காரவங்கள வந்து ஏன் அவ்வளோ தூரம் வந்து இது பண்ணுறாங்க அப்படிங்கிறது புரியல எனக்கு. அது உண்மையிலேயே தான், ஏன்னா ஃப்ளைட்டில் வந்து சென்னை விமான நிலையத்தில் வந்து இறங்கினவங்க கூட ரொம்ப ஷாக் ஆகியிருந்தாங்க. என்னடா அது, ஒரு வெளிநாட்டுக்காரவங்களுக்கு மார்க்சிஸ்ட் கட்சி வந்து கொடி பிடிக்குது, கம்யூனிஸ்ட் கட்சி வந்து கொடி பிடிக்குது, அப்புறம் காலேஜ் பசங்கள்லாம் வந்து கொடி பிடிச்சிட்டு வாங்க அலிடா அப்படின்னு சொல்லிட்டு அலிடாவையும் அவங்க சேகுவேராவோட பேத்தியவங்களாம் பேராசிரியராக இருக்காங்க அவங்க கியூபாவில். அவங்களெல்லாம் வந்து ஒரு கியூபாவிலேருந்து வரக்கூடியவங்களுக்கு எதுக்கு இவ்வளோ தூரம் மரியாதை கொடுக்குது லோக்கலில் இருக்கக்கூடிய கட்சியும் சேனல்ஸும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவில் அது இன்றைக்கி பேசு பொருளாக தான் மாறி இருக்கு. ஆமாம், ஆக்சுவலி என்னென்னா நான் வந்து சேகுவேராவோட டிஷர்ட்ஸ் நிறையா நம்ம தமிழ்நாட்டில் பார்த்துருக்கேன். நான் சில பேர் வந்து சேகுவேரா யூஸ் பண்ண தொப்பி மாதிரிலாம் நிறைய பேர் போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஃபீவர் வந்து இன்னமும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து நிறைய பார்க்க முடியுது. அந்த ஃபீவர் அப்படிங்கிறது வெறுமனே காய்ச்சல் கிடையாது, அது வந்து ஒரு புரட்சியாளன் ஏற்படுத்தின காய்ச்சல். அந்த எப்படி சொல்கிறது, காலேஜ் டயத்தில் நானும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேகுவேரா டிஷர்ட் என்கிட்ட இல்லை, ஆனால் காலேஜ் படிக்கிற டயத்தில் நானும் சேகுவேராவோட டிஷர்ட் போட்டு தெரிஞ்சவன் தான். அந்த வகையில் வந்து சேகுவேரா வந்து என்னுடைய நெஞ்சில் குடியிருக்கக்கூடிய ஒரு தலைவர்னு தான் சொல்லணும். அப்படி என்ன அவர் பண்ணார், அவர் அங்கேருந்து அவர் என்ன இங்கே தாக்கத்தை எப்படி அவரால் ஏற்படுத்த முடிஞ்சிச்சு அப்படிங்கிறத சொல்லுங்க. அதாங்க விஷயம். இப்போ வந்து உங்கள் அம்மா அப்பா வந்து உங்களுக்காக வந்து ஒரு குரல் கொடுக்குறாங்க, உங்களுக்காக வந்து வாழ்க்கையை தியாகம் பண்ணுறாங்க, உங்களுக்காக வந்து பெரிய அளவில் போராடுறாங்க அப்படின்னா அவங்க உங்களோட அப்பா அம்மா, அதனால உங்களுக்காக வந்து அவங்க தியாகம் பண்ணுறாங்க இது பண்ணலாம். ஆனால் அவன் யார் நேரம்னு தெரியாது, இன்னொருத்தனுடைய இனம் என்னன்னு தெரியாது. ஆனால் நீயும் நானும் சகோதரன், எங்கெல்லாம் நீ ஒடுக்கப்படுறியோ, நீ ஒடுக்கப்பட்ட அப்படின்னா அந்த இடத்துலலாம் என்னுடைய குரலும் நானும் வந்து நிற்பேன் அப்படிங்கிற நம்பிக்கையை ஒடுக்கப்பட்டவங்களுடைய இதயத்தில் போய் ஏற்றி வச்சுருக்கான்ல, வச்சிருக்கார்ல, அவர் தான் பெரிய தலைவர். அவரோட வார்த்தையை வந்து பார்த்திங்கன்னா எவன் ஒருத்தன் எதிரின்னு சொல்லிட்டு எதிரியோட பேரை கேட்டால் கொலை நடுங்கிறானோ அப்படிப்பட்டவன் தாண்டா வந்து சிறந்த தலைமை அப்படின்னு. இன்னமும் சொல்ல போனால் ஆமாம், இன்னொரு நம்ம உன்னோட இனத்துலையே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தனோட பேரை கேட்டால் வந்து ஒருத்தன் இன்னொருத்தன் வந்து எதிரி கலங்கி நின்றான்னா அவன் தான் தலைவனா. யார், நம்ம பிரபாகரனுடைய பேரை கேட்டால் இலங்கையில் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த நாடுமே ஏகாதிபத்தியுமே அரண்டு போய் நிற்கும். அப்படிப்பட்ட பேர் தான் வந்து மக்களுக்கு புரியுற மாதிரி சொன்னால் சேகுவேரா அப்படின்னு. குரல் கொடுத்த ஒரு மனிதர். ஆமா, இந்த சே அப்படிங்கிற வார்த்தை அப்படிங்கிறது அவர் வாங்கின, அவர் பிறக்கும் போதே அவர் கூட பிறந்த பேர்லாம் கிடையாது. சேனா தோழன் அப்படின்னு அர்த்தம். ஆக்சுவலி வந்து எனக்கு வந்து சேகுவேராவை பற்றி தெரியும், ஏன்னா நான் 90s கிட்ஸு, ஓரளவுக்கு வந்து எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். ஆனால் இப்போ உள்ள 2K கிட்ஸுக்கு வந்து அந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ அவங்க சார்பாக நான் வந்து சில டவுட்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக கேளுங்க. கேட்காம கேட்டு சொல்கிறதுக்கு தானேங்க வந்து நம்மெல்லாம் வந்து தவமாக தவம் இருந்து காத்து கிடக்குறோம். அந்த வகையில் வந்து உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க. அலிடாவுக்கு வரவேற்பு கொடுத்துட்டாங்க. ஆமாம், சேகுவேரா பற்றி உங்களுக்கு என்ன தெரியணும்? சேகுவேராவோட எப்படி வந்து அவர் அத்தனை பேர் இருக்கிறப்ப அவங்க நாட்டில் அவர் மட்டும் எப்படி வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு இதை வந்து அவர் நாட்டுக்கு ஏன் நாடு அப்படின்ட்டு எப்படி வந்து அவர் அவரால் நிற்க முடிஞ்சது? இடையில அர்ஜென்டினான்னு சொல்லிட்டு ஒரு அணி கால்பந்து கூட இப்போ எல்லாரும் பார்த்துருப்பீங்க, அந்த அணி தான் வந்து கோப்பையை வாங்குச்சு.
அர்ஜென்டினா மெஸ்ஸி வந்து கோப்பையை வாங்கும்போது எல்லாரும் மெரடோனா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆமாம், அதே மாதிரி அர்ஜென்டினாவில் உள்ள வீரர்கள் எல்லாருமே கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து என்ன பண்ணாங்கன்னா பேட்ச்லாம் வந்து குத்திருந்தாங்க. ஃபுட்பால்லையே வந்து சோசியல் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வேர்ல்டு கப்பில் அரங்கேறினதுங்கிறது அர்ஜென்டினா அணி தான் அரங்கேறிச்சு. அப்போது அந்த நாடு வந்து எஜுகேஷனுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்கு. அப்போது அந்த நாட்டுக்கு முன்னாடி அந்த தலைவர்கள் யார் யார் இருந்தா அப்படின்னு புரட்டி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோமே செகுவேரா, அவர் பிறந்ததே அர்ஜென்டினால தான். ஓ சூப்பர். ஆனால் அவங்க பொண்ணு கியூபாவில் இருக்காங்க, கியூபாவிலேருந்து வராங்க. இவர் எப்படி கியூபாவில் போனார்? நிறையா பேருக்கு வந்து செகுவேரான்னு சொன்னாலே இப்போ நீங்கள் வந்து எப்படி அர்ஜென்டினாவா அவர் கியூபாவில் அப்படின்னு தான் நீங்கள் யோசிச்சுருப்பீங்க. அவர் எப்படி கியூபாவுக்கு போனார் அப்படிங்கிற கேள்வி தான் வரும். கரெக்டா? ஒரு பீரியடில் இப்போ நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க? டீச்சராக இருக்கீங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவம் படித்தவர். அவர் டாக்டர். அவர் டாக்டருக்கு படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆனால் அவர் டாக்டருக்கு படிப்பார்னு அவரே எதிர்பார்க்கல. அதுதான் அதில் விஷயம். ஒரு ஆக்சிடெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் படித்தாரான்னு கேட்டிங்கன்னா, அவர் சின்ன வயசில் அவங்க அப்பா வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, ஒன்னால் இதெல்லாம் முடியாதுரா அப்படின்னு சொன்னார். அவர் எதெல்லாம் முடியாதுன்னு சொன்னாரோ அதுக்கப்புறம் முடிச்சு காட்டினவர் தான் செகுவேரா. ஸோ அப்போவே அவரோட போராட்டம் சவால்களை ஏற்பது அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருக்கு. ஆமாங்க, நிறைய பேருக்கு இன்றைக்கி வீசிங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கு இல்லையா, அது மாதிரி ஆஸ்துமா நோயால் பாதிக்கப்பட்டவர் தான் செகுவேரா சின்ன வயசுலேயே. அதனால் அவருக்கு பிடிச்ச விளையாட்டு, இப்போ உங்களுக்கெலாம் வந்து ஒரு விளையாட்டு பிடிக்கும், இப்போ உங்கள் வீட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விளையாட்டு, இல்லை என் வீட்டில் வந்து ஏதாவது ஒரு விளையாட்டு நம்ம விளையாடுறோம் அப்படின்னா படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனால் அர்ஜென்டினாவில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா என்ன சொல்லியிருக்காரு, குவேரா என்ன சொல்கிறாருன்னா, அவங்க அப்பா பேர் வந்து பட்டம், இந்த குடும்பத்தோடைய பேர், ஃபேமிலி நேம். அவர் என்ன சொல்கிறாரு, நீ ஆஸ்துமா நோயாளி, ரக்ஃபிலாம் விளையாடாத அப்படின்னு சொல்கிறாரு. செஸ் உனக்கு பிடிக்கல, அதிலே கான்சன்ட்ரேட் பண்ண அப்படிங்கிறாரு. அப்போது சேகுவரா என்ன சொல்கிறாரு, இந்த ரக்ஃபி விளையாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா, நான் வந்து இந்த ரக்ஃபி விளையாட்டு விளையாண்டு தான் சாக போகிறேன் அப்படின்னா நான் சந்தோஷமாக செத்துட்டு போகிறேன். ஆனால் இந்த விளையாட்டு எனக்கு பிடிச்ச விளையாட்டை விட்டுட்டு நான் வந்து எவ்வளோ நாள் வாழ்ந்து நான் என்னப்பா பிரயோஜனம் அப்படின்னு. செம்ம கொள்கையில். ஆமாங்க, ஒரு படத்தில் கூட ஒரு டைலாக் வரும், என்னென்னா ஒரு இந்த கேஜிஎஃப்பில் வந்து அந்த அம்மா சொல்லுவாங்க, அவன் எத்தனை நாள் ஒருத்தன் வாழ்ந்தான் அப்படிங்கிறது, எத்தனை வருஷம் வந்து வாழ்ந்தாங்கிறது முக்கியம் இல்லை, அவன் இருக்கிற வடைக்கும் எப்படி வந்து வாழ்ந்தான் அப்படிங்கிறது தான் முக்கியம் அப்படிம்பாங்க. கரெக்டாக அது மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர் தான் செகுவேரா. இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா மாதிரியான கண்ட்ரிஸ் வந்து தொடர்ந்து ஒரு பேரை கேட்டு பயப்படுது அப்படின்னா, அவர் நானும் கேள்விப்பட்டிருக்கேன், அவரும் வந்து அமெரிக்காவுக்கு எதிராக தான் வந்து இருந்தார். அது அமெரிக்காவுக்கு எதிராக அவர் ஏன் இருந்தார் அப்படின்னு, அமெரிக்காவுக்கு எதிராக இருந்தாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், அவர் ஒரு தனிப்பட்ட நாட்டுக்கு எதிரி கிடையாது, ஒட்டுமொத்த ஏகாதிபத்தியத்துக்கான எதிரி. இப்போ அமெரிக்கா தான் வந்து ஏகாதிபத்தியத்துக்கு எதிரியாக அன்னைக்கு இருந்ததுங்கிறதுனால அமெரிக்காவை எதிர்த்தார். அதே அமெரிக்காக்காரங்க தான் அவரையும் கொலை பண்ணாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து அவர் கியூபாவில் வந்து எப்படி போய் சேர்ந்தார் அப்படிங்கிறது தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஆக்சுவலி அதில் தான் நம்ம இது பண்ணோம், திருப்பி வேறு எதுக்கு வந்துட்டோம் நம்ம. இப்போ என்னென்னா அவர் கியூபாவுக்குள்ளே போனது அப்படிங்கிறது ஒரு மருத்துவராக உள்ளே ஸ்டார்ட் பண்ணுறாருங்க. அவரோட வாழ்க்கையை அவர் ஸ்டார்ட் பண்ணதே மருத்துவராக ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 15 நோயாளிகள் 20 நோயாளிகளுக்கு தான் ஒரு நாளைக்கு வந்து வைத்தியம் பார்க்க முடியுது. அவர் வந்து தென்னாப்பிரிக்காவுக்கு போகிறாரு. தென்னாப்பிரிக்காவுக்கு போயிட்டு நிறையா நோயாளிகளுக்கெல்லாம் மருத்துவம் கொடுக்குறாரு. ஆனால் நிறையா ஒடுக்கப்பட்ட மக்களை வந்து பார்க்குறாரு. அப்போ இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம் ஏதாவது ஒன்று செய்யணுமே அப்படின்னு, வெறும் நோயை அந்த தீர்த்துட்டு போகிறதுக்கு பேர் மருத்துவர். ஆனால் அந்த ஒடுக்கப்பட்டவன் வந்து சாதாரணமாக ஒரு கல்வி எஜுகேஷன் கற்றுக்கிட்டனாலும் அவனுடைய உரிமையை அவனுக்கு மீட்டு கொடுக்கறதன் மூலியமாகவும் பெரிய அளவிலான சக்ஸஸை வந்து அவன் வாழ்க்கையில் அவனே உருவாக்கிக்க முடியும். அந்த லாஜிக்கை பிடிச்சவர் தான் செகுவேரா. அப்படி வந்து தென்னாப்பிரிக்காவில் வந்து ஆரம்பித்த அவருடைய அந்த சிந்தனை அப்படிங்கிறது சேவைங்கிறது கியூபாவுக்கு போச்சு. கியூபாவில் ஃபிடல் காஸ்ட்ரோட்டா வந்து ஃபிடல் காஸ்ட்ரோவும் வந்து அவரும் வந்து எப்படி ஜாயின் பண்ணாங்கன்னா,
ஒரு பீரியடில் வந்து ஃபிடல் காஸ்ட்ரோ வந்து தன்னுடைய மக்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்து ஒரு புரட்சி, புரட்சினா ஒன்றும் இல்லை புரட்டி போடுறது, நான் ஏற்கனவே பல தடவை வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், புரட்டி போடுறதுக்கு பேர் தான் புரட்சி. அப்போ மக்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து, விவசாயிகள் எல்லாம் ஒன்றா சேர்த்து கியூபாவில் வந்து ஆளக்கூடிய வர்க்கத்துக்கு எதிராக ஃபிடல் காஸ்ட்ரோ வந்து ஒரு போர் தொடுத்து போகிறார். அந்த போரில் வந்து பார்த்திங்கன்னா காயமடைஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்குமே மருத்துவ உதவி செய்கிறதுக்காக சேகுவேரா வந்து அங்கே ஜாயின் அடிக்கிறாரு. அப்படி அப்படி தான் ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கு இடையில் கொள்கை பரிமாற்றம் நடக்குது. ஃபிடல் காஸ்ட்ரோவும் சேகுவேராவும் பயங்கர ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. அந்த சேகுவேராவோட ஃபோட்டோவிலே பார்த்தீங்கன்னா அவர் ஒரு திமுர், அது ஒரு திமுர் இருக்கும், அந்த ஒரு சிகரெட்டை வந்து அவர் வச்சிருக்கக்கூடிய ஸ்டைலே வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி படத்தில் பாட்ஷா வந்து சிகரெட்டு பிடிக்கிறார் இல்லையா, அதெல்லாம் வந்து சேகுவேராவோட ஃபோட்டோவை பார்த்து தான் ரஜினி கற்றுக்கிட்டாருங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்தளவுக்கு வந்து சேகுவேராவோட பவர் அப்படிங்கிறது, அந்த துமுறு, அந்த ஒரு கெத்து அப்படிங்கிறது, எவனுக்கு அடிபணிஞ்சு போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு இது அப்படிங்கிறதுலாம், அதெல்லாம் சேகுவேராட்டை வந்து கற்றுக்கிறது தான். அப்புறம் என்ன பண்ணுறாருன்னா ஒரு பீரியடில் டக்கு டக்கு டக்குன்னு வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கியூபாவை வந்து கைப்பற்றுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50-55 ஆண்டுகள் வந்து அடிமைப்பட்டு கடந்த ஒரு இடத்த அடுத்த 55 ஆண்டுகளுக்கு வந்து வளர்ச்சி பாதையில் கொண்டு போனதுக்கு வந்து பெரிய அளவில் பங்கு வந்து நம்ம சேகுவேராவுக்கு தான் இருக்கு. ஒரு இடத்துல ஆட்சியை பிடிச்சிடுறாங்க, அந்த இடத்துல கம்யூனிஸ்ட் தத்துவத்தை கொண்டு வந்து நிப்பாட்டிடுறாரு ஃபிடல் காஸ்ட்ரோ. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அந்த நாட்டை வந்து காப்பாற்றணும்ல, அந்த மக்களை வந்து காப்பாற்றணும்ல, அதை செஞ்சுச்சவர் தான் சேகுவேரா. உடனே டக்குனு என்ன பண்ணுறாங்க, ஜெயிச்சதுக்கப்புறம் வந்து நீங்களே வந்து கல்வி அமைச்சராக இருங்க, பேங்க்லாம் நீங்களே நிர்வகிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்குறாரு ஃபிடல் காஸ்ட்ரோ. ஏன்னா அவர் அதிபர் ஆகிட்டார், அடுத்து இவர் தானே ஃபுல்லாக. ஸோ ஃப்ரெண்டுக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தையே டோட்டலாக மாற்றினவர் தான் சேகுவேரா. டோட்டலாக வந்து ஒரு 70% வந்து படிச்சுக்கிட்டு இருந்தவங்கள 99% கொண்டு போய் நிப்பாட்டார். அவர் வந்து டாக்டர் அப்படின்னு சொன்னீங்க, அது அதுக்குண்டான ஒர்க்கெல்லாம் போச்சு. அதுக்கப்புறம் ஃபிடல் காஸ்ட்ரோ தான். அடுத்து வந்து எப்படி கல்வி இதுக்கு போனார், என்ன? அவர் தான் வந்து டாக்டர் ஆச்சு. ஸோ எஜுகேஷன் தான் ஒரு நாட்டை மாற்றும் அப்படிங்கிறது அவர் நல்லா தெரிஞ்சனால அவர் வந்து நெக்ஸ்ட் மூவ் பண்ணுறாரு. அப்படி தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கியூபாவை வந்து 99% வந்து ஒரு இப்போ ஒரு ஸ்டேட்டில் வந்து 50 பேர் 100 பேர் படிக்கிறத படிக்காமல் இருப்பாங்க ரைட்டா, அதே மாதிரி இப்போ இந்தியாவில் வந்து ஒரு எவ்வளோ மாநிலங்கள் இருக்குது, அதே மாதிரி கியூபாலையும் வந்து எவ்வளோ பிரிவுகள் இருக்கும், எவ்வளோ இனக்குழுக்கள் இருக்கும், அவங்க ஒட்டுமொத்த பேரையும் படிக்க வைக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய சவால். அதை பூரா அவர் செஞ்சார். அதில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா, ஒரு 100 வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 100 வீட்டிலையும் 100 வீட்டுக்கு பக்கத்தில் அந்த மிடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூல் இருக்கணும். அதான் அவரோட லாஜிக். அதான் அவரோட ஏமா இருந்ததா, அதை செஞ்சு காட்டினார் அவர். ஓ ஓகே, அதுதான் அதில் சக்ஸஸான விஷயம். ஒரு 100 வீடு இருக்குது அப்படின்னா அந்த 100 வீட்டுக்குள்ளே 100 வீட்டுக்கு நடுவில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்கூல் இருக்கணும். அப்படின்னா எல்லாருமே எஜுகேஷன் ஈஸியாக கிடச்சிரும்ல, அந்த மாதிரி கொண்டு போனார். இப்படி வந்து ஏகப்பட்ட விஷயங்களை வந்து கியூபாவுக்காக செஞ்சுட்டு மறுபடியும் கியூபாவிலேயே வந்து அவர் இருப்பாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் கிடையாது. கியூபா விட்டு கிளம்புறேன்ட்டார் பொசுக்குன்னு. அதான் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாடுக்காக நான் போராட மாட்டேன். அவருக்கு யாராவது எதிரிகள் இருந்தாங்களா? எதிரிகள் வந்து எல்லாம் செய்யறாரே அப்படின்னு அவருக்கு அதிகாரம் வந்து எல்லாருமே கொடுத்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா அவரு ஏற்படுத்தின அந்த கொள்கை சித்தாந்தங்கள்ங்கிறது அமெரிக்காவுக்கு எதிராக வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் செஞ்சாரு. அதுக்கப்புறம் சக்கரை ஏற்றுமதி கியூபாவை பொறுத்தவரை இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா அதோட சக்கரை வியாபாரம் தான் பெரிய அளவில் சொல்லுவாங்க, கியூபாவை அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த நாட்டில் வந்து அந்த சக்கரையினுடைய ஏற்றுமதி அப்படிங்கிறது அமெரிக்கா தடை பண்ணாங்க. அப்படி தடை பண்ணதை வந்து அதனால நீ தடை பண்ணால் தடை பண்ணிக்கோ, பொருளாதார தடை வீச்சா வச்சுக்கோ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ரொம்ப ரெண்டு பேரும் ஸ்டாண்டாக நின்றாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா கியூபாவில் இருந்து வந்து நான் கிளம்புறேன், இவ்வளோ பெரிய அமைச்சர் பதவி, நல்ல சாப்பாடு, அதெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் வந்து ஒட்டுமொத்த லத்தீன் அமெரிக்க நாடுகளும் வந்து இன்றைக்கி பெரிய அளவில் பசிப்பட்டு நிலையும் உரிமைக்காக போராடிக்கிட்டு இருக்கு, நான் பொலிவியா போகிறேன்னு சொல்லிட்டு கொரில்லா போர் முறையை வந்து மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக வந்து பொலிவியா காடுக்குள்ளே சுற்றுறாரு. ஆமாம், கொரில்லா போர் முறைங்கனாலே வந்து அது சேக்வேரா தான் இன்ன வரைக்கும் ஃபேமஸ். இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்திர கடத்தல் வீரப்பன்லாம் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து சேகுவேராவினுடைய அந்த பாணியில் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரிலாம் ஏகப்பட்ட விஷயங்களை செஞ்சவர். அதுக்கப்புறம் பொலிவிய காடுகளில் சுற்றி திரிஞ்சார். அதுக்கப்புறம் வந்து கூடவே இருந்த ஒரு எட்டப்பன், எப்போ இருந்தாலும் ஒரு கூட்டத்தில் எட்டப்பன் இருப்பானே, அது மாதிரி எட்டப்பன் ஒருத்தர் தான். அவன் வந்து காட்டி கொடுத்து தான் பொலிவிய காட்டில் சுற்றிக்கிட்டு இருந்தவரை அமெரிக்காவோட சிஇஐ வந்து வளைச்சி பிடிச்சி ஒரு ஸ்கூலுக்குள்ளே அடைச்சி வச்சாங்க. ஆமாம் ஆமாம், இது அவரோட லாஸ்ட்டு
எண்டு. இப்போது என்ன ஆகுது அப்படின்னா, அவர் ஒரு ஸ்கூலில் அடைச்சி வைக்கிறாங்க. அடைச்சி வச்சோன்னா இப்படி தான், இப்போ நீங்கள் எப்படி வந்து வார்த்தையும் விழுங்குறீங்களோ அதே மாதிரி தான் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் நைட்டு பூரா வந்து அடங்கிடுவார் அப்படின்னு நினச்சாங்க அமெரிக்கா. ஆனால் அவர் புரட்சியாளராச்சே, அடங்கியா இருப்பார், சுற்றி வந்து பார்க்குறாரு என்னை எங்கடா அடைச்சி வச்சுருக்கீங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒருத்தன் வர்றான், வந்ததுக்கப்புறம் வந்துட்டு நான் என்னை அடைச்சி வச்சிருக்கீங்களா அது எந்த இடம் அப்படின்னு கேட்குறேன். ஒருத்தன் காட்டி கொடுத்துட்டான் அது ஓகே, ஆனால் வந்து மாட்டினதுக்கப்புறம் கூட வந்து வந்துட்டு வாங்கடா கூடைகளா வந்து என்னை சுட்டு கொள்ளுங்கடா அப்படின்ட்டு. யார் சுட வந்தவன் துப்பாக்கிலாம் வச்சுருக்கேன், எவ்வளோ பேர் வருவாங்க மாட்டிக்கிட்டோன்னு தெரியும். அப்போ வந்து எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, ஐயா சாமி மன்னிச்சுக்கோம்பாங்க. இந்த மனுஷன் மட்டும் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, துப்பாக்கி வச்சு சொல்கிறா கோழையே அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் பிடிச்சி அடைச்சி வச்சோன்னா அது ஸ்கூலு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து என்னடா வந்து கேட்குற, இது ஒரு ஸ்கூலில் அவனை அடைச்சி வச்சுருக்கான் சொன்னோன்னே, ஏண்டா போர்டில் வந்து குப்பை குப்பையுமா கிடக்கு, குப்பையும் குப்பையுமா கிடக்கு, இந்த இடத்துலையாடா வந்து படிக்கிறாங்க பசங்க அப்படின்னு அப்படிங்கிற அளவுக்கு வந்து தான் இருக்கிறது வந்து என்ன நிலைமைங்கிறது தெரியாமல். ஆமாம்மா, அவர் எவ்வளோ பெரிய புரட்சியாளர். அப்போ அந்த நேரத்தில் வந்து அவர் எடுத்த அந்த வார்த்தைகள் கூட அந்த சிஐயில் இருக்கக்கூடிய அமெரிக்க அதிகாரி வந்து பதிவு செஞ்சுருக்காங்க வரலாறு. இதெல்லாம் அதுதான் விஷயம். இன்றைக்கி ஏன் வந்து இப்போ புரியுதா உங்களுக்கு ஏன் வந்து மக்கள் வந்து அவரை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு? அவர் வந்து கியூபாவில் வந்து ஈஸியாக வந்து அவர் சம்பாரிச்சுட்டு அவர் வாட்டுக்கு சாவகாசமாக இருந்திருக்கலாம், ஆனால் நல்ல பதவி கிடச்சிருக்குங்க. இப்போ நம்மளாம் அப்படி தானேங்க பண்ணுவோம். ஆனால் அவர் பார்த்தீங்களா புதுசாக வந்து ஒரு விஷயத்தை யோசிச்சிருக்காரு. ஒரு லத்தீன் அமெரிக்க நாடுகள் எல்லாமே வந்து சுதந்திரத்துக்காக போராடிக்கிட்டு இருக்கணும், அதுக்காக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த அமெரிக்காவுக்கு எதிராக போராடினதுனால தான் கடைசியில் நெத்தியில் போ சுட்டு கொலை பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து கியூபாவில் கொண்டு போய் நல்லடக்கம் பண்ணாங்க. இன்னமும் அர்ஜென்டினாவில் இருக்கக்கூடிய நிறையா மக்கள் வந்து செகுவேராவை வந்து பெரிய அளவில் கொண்டாடினாலும், அவர் உலகம் முழுவதும் அவர் வந்து தெரிகிற ஒரு பேர் அப்படிங்கிறது அவர் கியூபா நாட்டுக்காரன்னு தான் சொல்லுவாங்க. தன்னோட நாட்டில் இருந்துட்டு வேற ஒரு நாட்டுக்கு போய் பெரிய அளவில் அந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்து இன்னமும் பேசு பொருளாக இருக்கக்கூடிய ஒரு ஆசாமி தான் செகுவேரா. ஏகப்பட்ட வார்த்தைகளும் சொல்லியிருக்காரு. இப்போது உங்கள் என் ஃபோன் இல்லை, உங்கள் ஃபோன் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நிறையா சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை பதிவு செஞ்சுருப்பாங்க. ஆமாம்மா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீ விதைச்சிக்கிட்டே இரு, வளர்ந்தா மரம் விழுந்தா உரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அது மாதிரி ஏகப்பட்ட வார்த்தைகள் வந்து சூழ்நிலையால் மனுஷங்க மாறுறாங்க, அதே நேரத்தில் வந்து போகக்கூடிய இடத்துலலாம் அன்பை வந்து விதைச்சிக்கிட்டே இருப்போம் இந்த உலகத்தை விட்டு போகிற வரைக்கும் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள். அதுக்கப்புறம் வந்து உன்னோட பேரை சொன்னாலும், எவன் ஒருத்தனோட பேரை சொன்னாலும் எதிரிகள்லாம் குளம் நடுக்குவாங்களோ அவன் தாண்டா உன் இனத்துக்கான தலைவன் அப்படின்னு இந்த மாதிரியான வார்த்தைகள், ஏகப்பட்ட வார்த்தைகள். நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நெட்டில் வந்து இன்னமும் இளைஞர்கள் வந்து தேடக்கூடிய விஷயங்கள் செய்கிறவருடைய பொன்மொழிகள் அப்படிங்கிறது தான். எங்கெல்லாம் வந்து ஒடுக்கப்பட்டவர்களுடைய இதய துடிப்பு கேட்குதோ அங்கெல்லாம் நான் இருப்பேன் அப்படிம்பார். அவரோட வார்த்தைகள்லாம் ரொம்ப அற்புதமான வார்த்தைகளாக இருக்கும். வியர்வையை சிந்தாத மனிதனாலையும் மை சிந்தாத பேனாவாலையும் எதையும் சாதிச்சிட முடியாது அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் எழுதியிருப்பார். எப்படிங்க வேர்வை சிந்தனானா ஒருத்தனால ஜெயிக்க முடியும், மை சிந்தாத பேனா எப்படிரா வெற்றியை தேடி தர முடியும்னு யோசிக்கிறார் பாருங்க. பெரிய கவிஞருங்க அவர். அவரோட மேரேஜே வந்து லவ் மேரேஜ் தான், ரெண்டு பொண்டாட்டிக்காரரு. அவர் வந்து பார்த்து கல்யாணமே பண்ண மாட்டார்னு நினச்சிருந்தாங்க. வயசு 31 வயசுலேயே வந்து பெரிய ஃபிலாசபரு, டாக்டரு, கவிஞர், ஒரு பெரிய பிளேயர், செஸ் விளையாட்டு பிளேயரு, ரக்பி விளையாட்டு பிளேயரு, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து வச்சுருக்கு. உடம்புல அவ்வளோ வியாதி இருக்குது, ஆனால் மனுஷன் வந்து கடைசி வரைக்கும் போராட்டத்தை மட்டும் விடவே இல்லை. அதனால தான் அவங்க பொண்ணு கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரிய போராட்டம். இன்னமும் வந்து தமிழ்நாட்டில் வந்து நல்ல கண்ணையாலாம் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கு. நல்ல கண்ணையா பற்றி உங்களுக்கு தெரியும், பெரிய கம்யூனிஸ்ட்டு. அப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து இன்னமும் தமிழ்நாட்டில் வந்து ஒரு கம்யூனிஸ்ட்டு, நல்ல ஒரு கம்யூனிஸ்ட்டு, கம்யூனிஸ்ட்டாகவே வாழக்கூடிய ஒரு தலைவர் இருக்காருன்னு தான் நல்லகண்ணையா தான். அப்படிப்பட்டவர் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாருன்னா அவருக்கு அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பாங்க. ஸோ செகுவேராவோட பொண்ணு அவங்களுடைய பேத்திக்காக தான் இன்றைக்கி போய் மக்கள் போய் நிற்கிறாங்க. பெரிய அளவில் இன்றைக்கி செகுவேராவினுடைய குடும்பத்தை வந்து தமிழ்நாடு கொண்டாடிக்கிட்டு இருக்கு. செகுவேரா குடும்பத்தை நம்ம தமிழ்நாடு மட்டும் கிடையாது, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்களும் மற்ற நாட்டுக்காரவங்களும் வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. நீங்கள் எதுவும் பொன்மொழிகள் வச்சுருக்கீங்களா? எனக்கு பிடிச்ச பொன்மொழிகள்லாம் இருக்குதுல்ல. என்னது அதில் ஆக்சுவலி என்னன்னா, ஒவ்வொரு அநீதியையும் கண்டு ஆத்திரத்தில் அதிர்ந்து போவாயானால் நீயும் என் தோழன் அப்படின்றாரு. நம்ம வீட்டிலேயே கூட எழுதி வச்சிருப்போமே, அநீதிக்கு எதிராக குரல் கொடுப்பா என்றால் நீயும் என் தோழனே அப்படிங்கிற வார்த்தை. அது எவ்வளோ ரொம்ப அழகான வார்த்தை இல்லையா? எங்கெல்லாம் நீ அநீதி நடக்குதோ
அங்கெல்லாம் நீ குரல் கொடுத்த அப்படின்னா கூடாது, தட்டி கேளு. அப்படி அப்படி கேட்ட அப்படின்னா அந்த இடத்துல நான் இருக்கேன் அப்படின்னு. எப்படி வந்து அண்ணா வந்து எங்கெல்லாம் வந்து தமிழ்நாடு அப்படிங்கிற பேர் வந்து புறக்கணிக்க, தமிழ்நாடு வாழ்கன்னு சொல்லிட்டு குரல் கொடுக்கப்படுதோ அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் ஆட்சி தாண்டா நடக்குது அப்படின்னு அண்ணா சொன்னார். இன்னமும் அது தமிழ்நாட்டில் வந்து ஆட்சி பீடத்தில் வந்து அண்ணா தான் இருக்காருங்கிற மாதிரியான சமீபத்திய நிகழ்வுகள் எப்படி சுட்டி காட்டுதோ, அதே மாதிரி எந்த இடத்துலலாம் அநீதிக்கு எதிராக போராட்டம் நடக்குதோ அதை தட்டிக்கு நீ கேட்குற அப்படின்னா அந்த இடத்துல நான் இருக்கேன்டா, நீ என் தோழன் தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ சேனா வந்து தோழன் அப்படிங்கிற வார்த்தைக்கு பெரிய அளவில் ஒரு உதாரணமாக வாழ்ந்தவர் தான், ஒரு நட்சத்திர ஆட்டக்காரர் தான் சொல்லணும். அவருடைய தலைப்பாகையில் கூட வந்து நட்சத்திரத்தை தான் வச்சுருப்பார். ஸோ பெரிய அளவில் அப்படிப்பட்ட ஒரு நட்சத்திர நாயகனை, உலகம் போற்றக்கூடிய ஒரு தோழனை இன்னைக்கு மக்கள்கிட்ட அறிமுகப்படுத்தி நம்ம டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டது ரொம்ப பெரிய விஷயம். ப்ளஸ் கூகுளில் மற்ற நிறைய புக்ஸ்லலாம் இவரை பற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் படித்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் லைஃபுக்கும் வந்து ரொம்ப மோட்டிவேஷனலாக இருக்கும். கண்டிப்பாக அவர் ஒரு மோட்டிவேஷனல் தெரபின்னு தான் சொல்லணும். ஆமாம், நிச்சயமாக. இது போன்ற மேலும் பல தகவல்களோட நல்ல பல மனிதர்களோட பிரசாத் சிக்னேச்சர் நிச்சயமாக உங்கள்கிட்ட தொடர்ந்து அறிமுகப்படுத்துறதில் பெருமைப்படுது. மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.